வணக்கம். நமது உடல் ஆரோக்கியத்தில் காலை உணவு மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு நாள் முழுவதற்கும் தேவையான அனைத்து சத்துக்களும் காலை உணவின் மூலமே கிடைக்கின்றது. அதற்காக கிடைத்ததையெல்லாம் காலை நேரத்தில் வயிற்றுக்குள் போட்டு திணிக்க கூடாது. இரவு உணவு சாப்பிட்ட பிறகு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு பிறகுதான் காலையில் உணவு சாப்பிடுகிறோம். இதனால் உணவுகளை அதிக கவனத்தோடு தேர்வு செய்து சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய வீடியோவில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் கட்டாயம் உண்ணக்கூடாத 10 உணவுகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். முதலாவதாக காஃபி. பெரும்பாலானோர் காலையில் கண் விழிப்பதே காஃபியில்தான். காலையில் வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கும் பொழுது செரிமான அமைப்பில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரப்பை இது தூண்டுகின்றது. இதனால் மேலும் அமிலத்தன்மை அதிகரிக்கப்பட்டு நெஞ்செரிச்சல், குமட்டல் மற்றும் இரைப்பை அழற்சி போன்ற அசௌகரியங்களை உண்டாக்குகின்றது. அதனால் காஃபி குடிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடன் கட்டாயம் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது. அடுத்து வாழைப்பழம். வாழைப்பழத்தில் அதிக அளவு மெக்னீசியம் இருக்கின்றது. வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கும் மக்னீசியம் இரத்தத்தில் சேர்ந்து இரத்தத்தில் மக்னீசியத்தின் அளவை அதிகரிக்க செய்கின்றது. இதனால் இரத்தத்தில் கால்சியம் மற்றும் மக்னீசியத்தின் அளவு சமநிலையில் இல்லாமல் போய்விடும். இதன் காரணமாக இதயம் பாதிப்படையக்கூடும். எனவே காலையில் வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்து இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள். வெறும் வயிற்றில் இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நாம் எடுத்துக்கொள்ளும் இனிப்புகளில் இருக்கும் சர்க்கரை நமது உடலின் இன்சுலின் சுரப்பை கடுமையாக பாதிக்கும். இதனால் காலையிலேயே கணையத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி சர்க்கரை நோய் தொடங்கி பெரிய பெரிய உடல் கோளாறுகளுக்கும் இது வழிவகுக்கின்றது. அடுத்து தக்காளி. நம்மில் பலருக்கும் தக்காளியை சமைக்காமல் அப்படியே சாப்பிட பிடிக்கும். ஆனால் வெறும் வயிற்றில் தக்காளியை சாப்பிடுவதால் இரைப்பையில் புண் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் இதில் இருக்கும் டேனிக் அமிலம் அசிடிட்டியை ஏற்படுத்துகின்றது. தக்காளி நல்லதுதான், அதில் வைட்டமின்கள் ஆன்டிஆக்சிடென்ட்கள் நிறைந்து இருக்கின்றது என்பதை மறுப்பதற்கில்லை. என்றாலும் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்கப்போவது தயிர். காலையில் வெறும் வயிற்றில் தயிர் அல்லது எந்த ஒரு புளித்த பால் தயாரிப்புகளை சாப்பிடும் பொழுதும் இவை வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்குகின்றன. இவை நல்ல பாக்டீரியாக்களை கொன்றுவிடுவதோடு மட்டுமல்லாமல் உடலில் அமிலத்தன்மை மற்றும் வாய்வு பிரச்சினைக்கும் வழிவகுக்கின்றது. எனவே தயிரை நாம் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய முழுமையான ஆரோக்கிய நன்மைகளையும் நம்மால் பெற இயலாமல் போய்விடுகின்றது. அடுத்து பேரிக்காய். பேரிக்காய் மிகவும் சத்தான தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த ஒரு காய். இதில் கலோரிகளும் குறைவாகவே இருக்கின்றது. எனவே பேரிக்காய் நமது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும். என்றாலும் இதிலுள்ள கச்சா நார்ச்சத்துக்கள் வெறும் வயிற்றில் பேரிக்காயை சாப்பிடும் பொழுது வயிற்றில் இருக்கும் மென்மையான சளி சவ்வுகளை சேதப்படுத்தி விடுகின்றது. மேலும் இது இரைப்பை மற்றும் குடல் திசுக்களையும் சேதப்படுத்துகின்றது. பேரிக்காய் சாப்பிடுவது ஆரோக்கியமானதுதான், என்றாலும் இவற்றினையும் காலை உணவாக சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டியது அவசியம். அடுத்து குளிர்பானங்கள். குளிர்பானங்களையும் வெறும் வயிற்றில் பருகக்கூடாது. அவை வயிற்றுப்பகுதிக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைத்து விடுகின்றது. இதன் காரணமாக உணவு செரிமானம் ஆவதற்கு தாமதமாகும். அதோடு குமட்டல், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிடும். வெறும் வயிற்றில் மட்டுமல்ல, குளிர்பானங்களை ஒருபோதும் பருகாமல் இருப்பதே மிகவும் நல்லது. அடுத்து காரமான உணவுகள். காரமான உணவுகளை எப்பொழுதுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு செரிமான கோளாறுகளையும் உண்டாக்கிவிடும். அடுத்து சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இவை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு உணவு அல்ல. ஏனென்றால் இவை அமிலச் சுரப்பை அதிகப்படுத்தி நெஞ்செரிச்சல் மற்றும் குடல் புண் போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும். அடுத்து பச்சை காய்கறிகள். காலையில் வெறும் வயிற்றில் பச்சை காய்கறிகளை கொண்டு சாலட் போன்று தயாரித்து சாப்பிடுவது நல்லதல்ல. இதில் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் இருக்கின்றது. இந்த அமிலங்கள் நெஞ்செரிச்சலை உண்டாக்கும். சில நேரங்களில் அடிவயிற்றில் வலியையும் ஏற்படுத்தும்.
இன்றைய வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் கட்டாயம் சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டிய 10 உணவுகளை பற்றி பார்த்தோம். இவைகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுகள்தான் என்றாலும் தகுந்த நேரத்தில் அளவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அதன் பலன்களை முழுமையாக பெற முடியும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.